pasukan Raaga membuat penukaran dengan menghantar keluar pemain nombor 85 Udaya dan memasukkan Desia Vira S.Subramaniam. Okay, நம்மடி நாட்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அதுமட்டுமில்லாம நம்மடி நேஷனல் டீம்ல ரொம்ப ஸ்பெஷலான எடுத்து பிடிச்சிருக்காரு பெரிய பெரிய கான்ட்ராக்ட் பெரிய பெரிய டீம்ஸ் கூட விளையாடி இருக்காரு புதுசா ஒரு டீம் கார் சைன் அப் பண்ணிருக்காரு அதெல்லாம் பிறகு உங்களுக்கு சொல்வாரு அவர்தான் S.Subramaniam சுங்கை சிப்பிட்ல தான் வந்திருக்காரு எங்க தாமன் ஆ ஓகே சுப்ரா நீங்க வந்து ஃபுட்பால்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன ஒரு கசப்பான சம்பவம் ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க ஒன் இயர்ஸ்க்கு ஓகே அதான் என்னோட டிபியூட் தென் அப்புறம் பேரா ஃபோர் இயர்ஸ் தென் கிளந்தான் ஃபோர் இயர்ஸ் நெக்ஸ்ட் இயர் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இந்த ப்ரெஷர் வந்து எப்படி தாங்குறீங்க இப்போ இந்த கேம் ஜெயிக்கணும் இந்த ட்ரைனிங் போகணும் அப்படின்ற ப்ரெஷர் வந்து எப்படி உங்களால் கூல் டவுன் பண்ண முடியும் ஃபுட்பாலில் வந்து எப்பயுமே ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் லைக் ஈவன் கோச்சஸ் ப்ரெஷர் பண்ணுவாங்க ஃபேன்ஸ் ப்ரெஷர் பண்ணுவாங்க லைக் கிளந்தான்ல இருந்தால் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்கும் எவ்ரி இயர்ஸ் கப் அடிக்கணும் கப்பு ஜெயிக்கணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் இருந்தாலும் அந்த ப்ரெஷர்ஸ்னால பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற சூழ்நிலை ஏற்படுத்திருக்கு அண்ட் வி வின் த கப்ஸ் Pressure is good, sometimes good for the football good, good players. For the players. இந்த விஷயம் இப்போ நீங்கள் ஸ்டேடியமில் விளையாண்டுட்டு இருக்கீங்க அங்கேருந்து கத்துறதுலாம் காதில் விழுவுமா உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஸ்டேடியத்தில் வந்து 10 பேர் 20 பேர் இருந்தால் சத்தம் விளங்கும் ஆனால் 50,000 பேர் 60,000 பேர் 80,000 க்ரௌடில் விளையாட போது ஒரு குகையில் இருந்து பந்து விளாட்ற மாதிரி தான் தெரியும் அது வந்து மோர் இன்ஸ்பைரிங் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும் என்ன பண்ணாருன்னா இன்ஸ்பைரிங் சொல்லலாம் ஒரு ஃபுட்பால் பிளேயர் மல்டி மில்லியன் ஜெர்சி ரூமுக்கு வந்து நம்ம ஒன் ஆஃப் த நேஷனல் பிளேயர் கூட வந்து ஜெர்சி மாற்றிட்டு போனார் வெரி ஹம்பிளாக கூப்பிட்டு அவருக்கு ஜெர்சி மாற்றிட்டு போனார் ரீசன்ட்லி ஆர்சனல் பிளேயர் ஒன் கார்டு ஸோ கேம் டு ஜெர்சி ரூம் ஜெர்சி சரி என்ன சொல்லணும்னா ஒரு டாப் கிளாஸ் ஃபுட்பால் பிளேயர் வெரி ஹம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெருமைக்குரிய விஷயம் சரி நம்ம அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல வரீங்க அடுத்து வர ஜெனரேஷனுக்கு ஸ்பெஷலி இந்தியன்ஸ்க்கு வந்து ஃபுட்பால் வந்து நமக்கு ஒரு நல்ல அறிஞ்ச ஒரு விளையாட்டு ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஆறுமுகம் இருந்திருக்காரு நிறையா ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து வந்திருக்காங்க லைக் முருகன் நந்தகுமார் லாட் ஆஃப் ஃபுட்பால் பிளேயர்ஸ் சம்பகுமாரன் ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்தியன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதனால இந்தியன்ஸ் எப்பயுமே இருக்கணும்னு ஒரு காரணத்துக்காக முயற்சி பண்ணி முன்னுக்கு வருங்க கண்டிப்பாக நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும் நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கும் எதிர்காலம் ஃபுட்பாலில் கண்டிப்பாக இருக்குது டிஸ்கிரிமினேஷன் ஒரு விஷயம் இல்லவே இல்லை ஃபார் மீ யார் ஒர்க் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது என்னைக்காவது ஃபுட்பாலை விட்டுருணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க கண்டிப்பாக இருந்ததில்லை இன்ஜுரிஸ் வந்துக்கிட்டு போவோம் காமன் ஃபுட்பால் பிளேயராக இருந்தால் இன்ஜுரிஸ் காமன் ஆனால் ஃபுட்பால் வந்து என்னோட என்ன சாப்பிட்றாரு அவ்வளோ வேகமாக ஓடுறாரு என்ன தெரியுமா குணாலன் வந்து எல்லாரும் இந்தியர்கள் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றாரு ஆனால் அவர்கிட்ட அந்த டிசையர் பேஷன் அவரோட என்ன சொல்லுவாங்கன்னா ஹிமோ ஹார்ட் ஒர்க்கிங் ஐடல் ஹீ இஸ் வேர்ல்ட் கப்
இத்தாலியன் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். சரி ஓகே, நிச்சயமா அடுத்த கேம்ல அடுத்த சீசன்ல வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் நமக்கு நெருக்கமான ஒருவராக இருப்பார், அவர் தான் சுப்ரா. ஏதோ ஸ்கில் கட்டிங்க பந்து வச்சு. அவர் வந்து இன்ஜர் ஆனாலும் அவர் வந்து இன்ஜர்டா இருந்தாலும் இன்னும் அழகா பெர்ஃபார்ம் பண்றது ரெடி ஆயிட்டாரு. நிச்சயமா இருக்காரு. சிறந்த இசை